வணக்கம். உதயனின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 48 மணத்தியாளத்திற்கு அதிக நேர காய்ச்சலால் உயிர் ஆபத்து, வைத்திய நிபுணரின் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் மாணவியை பதம் பார்த்த நாய், வெளியான பரபரப்பு தகவல். யாழ்ப்பாணத்திற்கு விரைந்தும் மனித உரிமைகள் ஆணைக்குழு, வெளியானது காரணம். பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்திருக்கின்ற தீர்மானம். தலவாக்கலை சிறுமியின் உயிரிழப்பு, வெளியானது புதிய தகவல். சீரற்ற காலநிலையுடன் டெங்கு நோய் அதிகரித்து வரும் நிலையில் 48 மடத்தியாளத்திற்கு அதிக நேரம் காய்ச்சல் இருந்தால் வைத்தியரை நாடி மருத்துவ பரிசோதனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வுப் பிரிவின் பிரதானி விசேட வைத்திய நிபுணர் சமித கிரிக்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் வீதம் அதிகரித்து வருவது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பொதுவாக மே ஜூன் மாதங்களில் ஏற்படும் மழை உடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. என்றாலும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி மார்ச் மாதங்களிலும் அடிக்கடி மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பு காணப்படுகின்றது. அத்துடன் எதிர்வரும் காலங்களிலும் மழையுடனான காலநிலை தொடரும் நிலை இருப்பதனால் டெங்கு நோய் அதிகரிக்கும் சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்கின்றது. அதனால் டெங்கு நுழப்பு பரவுவதை கட்டுப்படுத்த சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இதுவரைக்கும் உள்ள அறிக்கையின் பிரகாரம் மேல் மாகாணத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக கண்டி, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் டெங்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் இருக்கின்றது. அதனால் இந்த பிரதேசங்களில் இருப்பவர்கள் யாருக்காவது 48 மணத்தியாலத்திற்கு அதிக நேரம் காய்ச்சல் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் 48 நோயாளர்கள் வயோதிபர்கள் 48 மணி நேரம் வரை பார்த்துக் கொண்டிருக்காமல் அவர்கள் தங்கள் உடலில் வளமைக்கு மாறான வித்தியாசத்தை உணர்த்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் தென்னிலங்கை சிங்கள மாணவியின் அந்தரங்க உறுப்பில் நாய் கடித்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மாணவி சிகிச்சை பெற்ற வைத்தியசாலை ஊழியர்கள் சிலராலேயே இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் தனியார் வீடு ஒன்றில் அறையில் தங்கியிருந்த மாணவியே இந்த நாய்க்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றார். வீட்டு உரிமையாளரான பெண்மணியினால் வளர்க்கப்பட்ட உயர் சாதி நாய் ஒன்றே மாணவியை கடித்து குதறிய இரவு நேரம் மாணவி அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது அறைக்குள் வளமையாக வரும் அந்த நாய் திடீரென மாணவியின் சாப்பாட்டு தட்டை நோக்கி பாய்ந்திருக்கின்றது. இந்நிலையில் சாப்பாட்டு தட்டு தவறி வீழ்ந்த போது மாணவியை நாய் கடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஒருவேளை நாய் அவ்வாறு கடித்திருந்தாலும் மாணவியின் அப்பகுதியில் கடித்திருக்க வாய்ப்புகள் குறைவு என வைத்தியசாலை வட்டாரம் தெரிவிக்கின்றது. மாணவியுடன் அதே அறையில் தங்கியிருந்த இன்னும் ஒரு மாணவி விடுமுறையில் வீடு சென்றுள்ளதாகவும், இதன் காரணமாக வீட்டு உரிமை பெண்மணியே மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் தெரிய வருகின்றது. அத்துடன் நாய்க்கு செலுத்தப்பட்ட தடுப்பூசிகள் தொடர்பான நோய் அட்டைகளையும் பெண்மணி தன்னுடன் எடுத்து சென்றிருக்கிறார். இதனையடுத்து மாணவிக்கு சிகிச்சை அளித்த வைத்தியசாலை நிர்வாகம் நாய்க்கடிக்கான ஊசியை அரசு வைத்தியசாலைகளில் மட்டுமே போட முடியும் என கூறியிருக்கின்றது. இதனால் குழப்பமடைந்த மாணவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்லாமல் வேறு மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். எனினும் நாய் முறையாக பராமரிக்கப்பட்டு தடுப்பூசிகள் போட்டுள்ளதால் மாணவிக்கு நோய் எதிர்ப்பு ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறித்த வைத்தியசாலை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்களாம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சைவ வித்யா விருது சங்க சைவ சிறுவர் இல்லத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு அதிகாரிகள் குழு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சைவ சிறுவர் இல்ல விடுதி நிர்வாகத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் நிர்வாகத்துக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கிய விடுதியின் முகாமையாளர் சிறுவர் நீதிமன்றத்தினால் பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுவர் இல்ல சிறுவர்களால் கடந்த மார்ச் மாதம் 27 திகதி சிறுவர் இல்லத்தின் நிர்வாக அலுவலகம் அடித்துடைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவர்கள் என 4 பேரினது பெயர்கள் குறிப்பிட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் தலைவரினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அவ்வாறு பெயர் குறிப்பிடப்பட்ட 4 பேரில் இருவர் மார்ச் 27 திகதி முதல் காணாமல் போயிருந்தார்கள். அத்துடன் சிறுவர் இல்லத்தில் தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட 12 சிறுவர்கள் சிறுவர் நீதிமன்றத்தினால் சான்று பெற்று பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர்.
இணைக்கப்பட்ட சிறுவர்கள் அண்மையில் நீர்வேலியில் உள்ள சிறுவர் இல்லத்துடன் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பில் பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய கிளை தனது சொந்த பிரேரணையாக எடுத்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அது தொடர்பான அறிக்கை கொழும்பில் உள்ள அதன் தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கொழும்பிலிருந்து அதிகாரிகள் குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் நேற்றைய தினம் சிறுவர் இல்லத்திற்கு நேரில் சென்று விசாரணைகளையும் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடவும் இருக்கின்றார்கள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான யோசனைகளை எதிர்வரும் வாரம் நீதியமைச்சரிடம் முன்வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சட்ட மூலங்களுக்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளத்தின் பெரும்பாலான விடயங்கள் அரசியலமைப்பின் மூன்றாம் அத்தியாயத்தின் உறுப்புரைகளுக்கும் ஜனநாயக கொள்கைக்கும் எதிரானதாக உள்ளது. ஆகவே இந்த சட்டம் மூலம் முழுமையாக திருத்தம் செய்யப்பட வேண்டும். திருத்தம் இல்லாமல் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு எதிராக வாக்களிப்போம் என ஜனாதிபதி நீதியமைச்சர் ஆகியோரிடம் வலியுறுத்தினோம். அத்துடன் இந்த சட்ட மூலத்திற்கு எதிராக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடும் எதிர்ப்புகளும் வெளியாகியுள்ளன. ஆகவே சட்ட மூலத்தை பரிசீலனை செய்ய மீளாய்வு குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். சட்ட மூலத்தின் பெரும்பாலான ஏற்பாடு அரசியல் அமைப்புக்கு முரணானது என்பதை நீதியமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். சட்ட மூலம் தொடர்பில் பொதுமக்கள் அரசியல் தரப்பினரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சட்ட மூலம் தொடர்பான நமது யோசனைகளை எதிர்வரும் வாரம் நீதியமைச்சரிடம் முன்வைப்போம். நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சட்ட மூலங்களுக்கும் செயற்பாடுகளுக்கும் ஒருபொழுதும் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த மே தின கூட்டத்தில் வெளியிடப்பட்ட யோசனைகளை செயற்படுத்துவது தொடர்பில் தொழில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம் எனவும் சாகர் காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். தலவாக்கலை சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியாகியிருக்கின்ற புதிய தகவல் ஒன்று. முகத்திற்கு பூசும் கிரீம் மூலம் அண்ணன் தங்கை இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் 11 வயது மாணவி உயிர் மாய்த்து கொண்டு துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை 3 மணியளவில் நிகழ்ந்திருக்கின்றது. நேற்றைய தினம் போயா தினம் என்பதால் அண்ணன் தங்கை மற்றும் பாட்டியுடன் ஆலயத்திற்கு செல்ல தயாராகும் போது அண்ணன் பயன்படுத்தும் கிரீமை தங்கை பயன்படுத்தி இருக்கின்றார். இதன்பொழுது அண்ணன் தங்கையிடம் ஏன் எனது கிரீமை போடுகின்றாய் என கேட்டிருக்கின்றார். அதன் பின்னர் பாட்டியுடன் குறித்த மாணவன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தனது தங்கையையும் அழைத்த போது ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ள வருவதற்கு மறுத்திருக்கின்றார். இதனையடுத்து பாட்டியும் அந்த மாணவனும் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டினை முடித்துக் கொண்டு ஆலயத்தில் வழங்கப்பட்ட அன்னதானத்தினை தங்கைக்கும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அயலவர்கள் உன்னுடைய சகோதரி இறந்துள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனையடுத்து குறித்த இளைஞன் மற்றும் பாட்டியுடன் வீட்டுக்கு வந்தபோது தனது தங்கை தூக்கிட்டு இறந்துள்ள விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாக தலவாக்கலை போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது எனது தங்கையிடம் அன்பாக இதனையும் கூறியதாகவும் இவ்வாறு செய்து கொள்வார் என தனக்கு தெரியாது எனவும் எப்பொழுதும் பேசுவது போல் பேசியதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். குறித்த மாணவி தரமட்டில் கல்வி கற்பது குறிப்பிடத்தக்கது. இறந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது.